हेलो स्टूडेंट्स वेलकम टू हिबा मैक्स नईन स्टैंडर्ड मैक्स एक्सरसाइज 5.4 वो सेवंथ क्वेश्चन पाकल लाइन सेगमेंट एबी इज इंक्रीज्ड अलोंग इट्स लेंथ बाय 25% बाय प्रोड्यूसिंग इट टू सी அதாவது ஒரு ஏபின்ற ஒரு லைன் செக்மெண்ட் இருக்கா இதுலேருந்து ஒரு 25% வந்து பியிலேருந்து அந்த பக்கம் எடுத்திருக்காங்க பியிலேருந்து தான் எடுத்திருக்காங்க சிக்கு சரிங்களா இந்த வேல்யூ என்ன நமக்கு தெரியாது ஸோ ஆன் த சைட் ஆஃப் பி பி சைடில் நம்ம எடுத்துட்டோம் இஃப் ஏ அண்ட் பி ஹாவ் த குவார்டினேட்ஸ் -2, -3 அண்ட் 2, 1 ரெஸ்பெக்டிவ்லி தென் ஃபைண்ட் த குவார்டினேட்ஸ் ஆஃப் சி இப்போ சியோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க ஏபியோட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க ஸோ இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க இது வந்து 25% இந்த 25% எப்படி எடுக்கிறது அப்படின்னா இங்கேருந்து 25% தான் இங்கே போயிருக்கு ஸோ ஒரு ஃபுல் லைனை 25% பிரிக்கணும்னா 4 பிரிக்கணும் இல்லைங்களா 100 4 பிரித்தா 25 வரும் கரெக்டாக ஸோ இந்த ஃபுல் ஏபி லைனை நான் 4 பிரித்தேன்னா இது ஒரு 25% இது ஒரு 25 இது ஒரு 25 இது ஒரு 25 இந்த இடத்துல தான் பாயிண்ட் பி இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ எம்எஸ் டு என் எப்படி எடுக்கலாம் 1, 1, 1 நம்ம ஆல்ரெடி இதே மாதிரி இன்னொரு சம்மில் பார்த்துருக்கோம் அண்ட் இங்கே ஒரு 1, 1, 2, 3 அப்போ எம் இருக்கிற இடத்துல 3 என் இருக்கிற இடத்துல 1 புரியுதுங்களா ஸோ இது வந்து எம் இஸ் டு என் வந்து 3:1 அண்ட் ஏபி வச்சு பாயிண்ட் பி கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கப்புறமா சியோட வேல்யூ மிட் பாயிண்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பை செக்ஷன் ஃபார்முலா பை செக்ஷன் ஃபார்முலா எழுதிடலாம் முதல்ல பி ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் டூ ப்ளஸ் என் இன்ட்டு எக்ஸ் ஒன் டிவைடட் பை எம் ப்ளஸ் என் கம்மா எம் இன்ட்டு ஒய் டூ ப்ளஸ் என் இன்ட்டு ஒய் ஒன் பை எம் ப்ளஸ் என் சரிங்களா இல்லை பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அதை முதல்ல மார்க் பண்ணும் ஏ வந்து -2, -3 B வந்து 2, 1 M இஸ் டூ N வந்து 3:1 ஸோ இது X1 இது Y1 இது X2 இது Y2 செக்ஷன் ஃபார்முலாவில் பாயிண்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணலாம் எம்முக்கு பதிலாக 3 இன்ட்டு X2 என்னது 2 ப்ளஸ் என்னுக்கு பதிலாக 1 Y1 என்னென்னா -2 டிவைடட் பை 3 + 1, 3 இன்ட்டு Y2வோட வேல்யூ 1 ப்ளஸ் 1 இன்ட்டு Y1னோட வேல்யூ -3 டிவைடட் பை 3 + 1 அடுத்த லைனில் 3 2 6 ப்ளஸ் இன்ட்டு -2 / 3 + 1 = 4 கமா 3 1 3 ப்ளஸ் இன்ட்டு -3 / 3 + 1 = 4 ஸோ நெக்ஸ்ட் லைனில் 6 - 2 என்னது 4 / 4 கமா 3 - 3 = 0 / 4 ஸோ 4 / 4 வந்து 1 அண்ட் 0 டிவைடட் பை எனி திங் வந்து 0 ஸோ பியோட பாயிண்ட் என்ன கிடச்சிருக்கு 1, 0 இப்போது பியோட பாயிண்ட் வந்து 1, 0 பியோட பாயிண்ட் தெரியும் சியோட பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இது ரெண்டும் நடுவில் 25% இங்கேயும் 25% அப்போ பி அண்ட் சிக்கு நடுவில் யார் இருக்கா பி அப்போ பி வந்து மிட் பாயிண்ட் ஃபார்முல வச்சு சால்வ் பண்ணும்போது சியோட வேல்யூ கிடச்சிரும் கரெக்டுங்களா இந்த ஃபுல் லென்த்தில் நடுவில் யார் இருக்கா பி அது எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா இந்த 25% கொடுத்துருக்காங்கல்ல அந்த ஃபார்முல அந்த ஐடியா வச்சு தான் நம்ம வந்து பியை வந்து மிட் பாயிண்ட் அப்படின்றோம் ஏன்னா இந்த பக்கம் 25 இந்த பக்கமும் 25% அப்புறம் எனவே ஈக்குவல் லென்த்து ஸோ நடுவில் வர்றது கண்டிப்பாக மிட் பாயிண்ட்டாக தான் இருக்கும் ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் பிசிஎஸ் பி பியோட வேல்யூனா 2, 1 அண்ட் பியோட வேல்யூ 1, 0 இப்போ தான் கண்டுபிடிச்சோம் சியோட வேல்யூ நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ எக்ஸ் ஒய்ன்னு எடுத்திருக்கேன் மிட் பாயிண்ட்டோட ஃபார்ம்ல எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி X1 + X2 / 2, Y1 + Y2 / 2 சரிங்களா இப்போ இது X1, Y1ஆ X1, Y1 இது X2 இது Y2 X1 - 1 ப்ளஸ் X2 - X / 2 இங்கே பாயிண்ட் என்னென்னு எழுதணும் இல்லையா மிட் பாயிண்ட் என்னது 2, 1, Y1 என்னது 0 ப்ளஸ் Y2 என்னது Y/2 சரிங்களா இப்போ எக்ஸோடு தான் எக்ஸ் கூட கம்பேர் பண்ணும் ஒய்யோடு தான் ஒய் கூட கம்பேர் பண்ணும் ஸோ எக்ஸோடு கம்பேர் பண்ணலாம் 2 = 1 + X/2 சரிங்களா இந்த 2 மல்டிப்ளிகேஷன் ஆகிடுமா 2 × 2 = 1 + எக்ஸ் 2 2 = 4 + 1 அன்சைடு வந்தால் -1 =
x 4 minus 1 வந்து 3 so 3 equal to x அடுத்தது y இதே மாதிரி கம்பேர் பண்ணுங்க 1 equal to 0 plus y by 2 சரிங்களா அப்புறம் 1 into 2 is equal to 0 plus y 1 2s are 2 0 plus y y so y ஓட வேல்யூ 2 இப்போ c ஓட பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம் 3, 2 ஈஸியா இருந்துச்சு எல்லாருக்குமே செம்ம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வரும் தேங்க்யூ so much for watching